Hi students, now we are going to see the new poem Making Life Worthwhile. This was written by George Eliot. In the poem la romba alaga life nam eppadi lead panna nammoda life successful la nam enjoy panna mudiyum abindrathu da indha poem la koduthirukanga. So vaanga indha poem oda lines nam padichu enjoy pannalam. Every soul that touches yours, be it the slightest contact. Every soul, அதாவது நம்மளுடைய ஆன்மா, மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா இருக்கு. நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய லைஃப்ல நிறைய நபர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அது நம்மளுடைய ஆன்மாவை தொடும்பொழுது அது ஒரு ஸ்லைட்டஸ்ட் காண்டாக்டா இருக்கும். அதாவது ஒரு லைட்டான ஒரு டச் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நபர்களை சந்திச்சு கொண்டுகிறோம். ஸோ ஒவ்வொரு நபர்கள்கிட்டிருந்தும் நாம சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு ஸ்லைட்டஸ்ட் காண்டாக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கெட் தேர் ஃப்ரம் சம் குட், சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட். ஸோ அப்படி நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களாக இருக்கட்டும், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். அது வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கருணையை கற்றுக்கலாம், ஒரு அன்பை கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஒன் ஆஸ்பிரேஷன் எயிட் அன்ஃபெல்ட், ஒன் பிட் ஆஃப் கரேஜ். ஆஸ்பிரேஷன் அப்படின்னா ஹோப், ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்ம சாதிக்கலாம். அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு தைரியம் வேண்டும். ஸோ தைரியத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ நம்ம லைஃபை நம்ம அழகான முறையில லீட் பண்ணலாம். ஃபார் த டார்க்னிங் ஸ்கை ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த். நம்மளோட வாழ்க்கையில நிறைய தோல்வி தான், நிறைய சங்கடங்கள், நிறைய வேதனைகளை தான் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். ரொம்ப வாழ்க்கையே இருள் பூண்டு இருக்கு, அதாவது இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு சின்ன ஒளி ஏற்பட்டுறணும் அப்படின்னா அந்த ஒளி மூலியமா நம்ம லைஃப் வந்து ஒரு பிரகாசமே ஏற்பட்டுரும். ஸோ அந்த ஒளி தான் என்னன்னா தைரியம். நம்மளோட வாழ்க்கைய நாம செயல்படுத்துறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தைரியம் முதல்ல உருவாகணும் அப்படின்னு சொல்றாங்க. டு பிரேவ் த திக்கிங் எயில்ஸ் ஆஃப் லைஃப், ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். அதான் மறுபடியும் அவங்க சொல்ல வேண்ட விஷயம் என்ன அப்படின்னா, இல்ஸ் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மோசமான நிலையில வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அது பிரைட்டான ஸ்கையா மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து நிச்சயமா பிரேவ், தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டு மேக் திஸ் லைஃப் வொர்த் வைல் அண்ட் ஹேவ் அன் அஸ்யூரர் ஹெரிட்டேஜ். அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல முறையில செயல்படுத்திக்கணும், ஒரு மோசமான இருக்கக்கூடிய வாழ்க்கையை கூட நம்ம நல்ல நிறையில செயல்படுத்தணும் அப்படின்னா அது நிச்சயமா நமக்கான தைரியத்தை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நிறைய நபர்கள்கிட்ட இருந்து அவங்க நல்லவர்களா இருக்கட்டும், கெட்டவர்களா இருக்கட்டும், நல்ல விஷயம்னு தோணுச்சுன்னா அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட லைஃபை லீட் பண்ணோம், நாமளும் அவங்க கிட்ட இருந்தக்கூடிய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்ம சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ இருட்டா இருந்தாலும் அதை பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு நமக்கு வந்து தைரியம் தேவை. தைரியத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கக்கூடிய செயல்முறைகள். ஸோ நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம், ஒரு தைரியம் வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த வாழ்க்கையை வந்து நம்ம சொர்க்கம் மாதிரி வாழலாம், ஒரு சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் இலியட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்றது தான் மெயின் கான்செப்டாக இந்த மேக்கிங் லைஃப் வொர்த் வைலோடைய போயமோட கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜார்ஜ் எலியட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பென் நேம் தான் இது. ஆக்சுவலாக அவங்களோட நேம் வந்து மேரி ஆன் எவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பிறந்தது வந்து 1819 அண்ட் டெத் வந்து 1880 அண்ட் ஷி வாஸ் அ இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஆல்சோ ஷி வாஸ் அ லீடிங் போயட் டூரிங் த விக்டோரியன் இரா. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷில் நாவல் எழுதக்கூடிய ஒரு கிரேட் பர்சன்.
நாவலிஸ்ட் அண்ட் போயட், நிறைய போயம் எழுதியிருக்காங்க, பத்திரிக்கையாளராக இருந்திருக்காங்க, மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காங்க. மகாராணி விக்டோரியா பீரியடில் வந்து இவங்க வந்து நிறையா போயம்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணி இவங்க ஒரு லீடிங் ஆத்தராக இருந்திருக்காங்க. இவங்க மொத்தம் 7 நாவல்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த போயம். ஸோ தேங்க்யூ.